இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு உள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன். 15 வருஷம் ஆச்சுங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு டாப்பர். என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தை சுருக்கமாக எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, என்னோடய 30 ஆண்டு கால அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சிவில் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்தது 1995. ஓகே, 1996 என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஓகே, இங்கே யாரும் பிறக்கலை சார், நாங்களாம் யாருமே பிறக்கலை சார், நீங்கள் பாட்டுக்கு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்சியன் பீரியட் இல்லையா அப்படிதான் தோணுது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தாச்சு, எதுவுமே தெரியாது. ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை, அந்த கனவோட 93 சென்னைக்கு வர்றோம். இரேன்பு சார் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுறாரு, வார இதழில் நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் இதே போல் ஒரு ஆர்டிக்கல்லாம் வருது. அதை வச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி சென்னைக்கு, மதுரையிலேருந்து அலங்காநல்லூர்லேருந்து சென்னைக்கு புறப்பட்டு போய் டிகிரி அங்கேயே படிக்கலாம்னு சொல்லிட்டு நான் மதுரையில் ஒரு மீட்டிங்கும் அவருடைய செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதே போல் தான் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே எத்தனை பேர் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வந்தீங்கன்னு தெரியாது. நான் ப்ரோக்ராம் போனது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அந்த வழியாக அனுமதி இலவசம்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஓகே, ஃப்ரீயாக தானே விடுறாங்க, போய் பார்ப்போம். ஓகே, என்ன தான் பேசுறாருன்னு போய் பார்ப்போம். அப்படி போன கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீச் கேட்டுட்டு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகி அதுக்கப்புறம் அங்கே ஒரு புத்தகத்தை வாங்கி பார்க்குறப்ப அதில் வார வாரம் சார் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, இதயம் பேசுகிறது அப்படின்னு ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து நான் வந்து வார வாரம் வாங்கி ஒரு புக்கு மாதிரியே நானே ரெடி பண்ணிட்டேன். அவர் சென்டராக வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுவார், அதை கட் பண்ணி கட் பண்ணி ஒரு புக்கு மாதிரி தச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து சென்னையில் அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போகிறப்ப 4 டேஸ் 5 டேஸ் அப்போ வந்து எழிலகத்தில் வந்து சார் வந்து சிஎம்ஏவாக இருக்கார், கமிஷன் ஆஃப் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎம்ஏ. டெய்லி போவேன், அவர் பிஏட்ட கேட்பேன், சாரை பார்க்க முடியுமான்னு கேட்பேன். சின்ன பையன் இல்லை, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க பையன், பக்கத்துலேயே என்னோடய காலேஜ் பிரசிடென்சி காலேஜ், அந்த கல்லூரினாவே எல்லாருக்கும் வந்து சேட்டை தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி கல்லூரியிலேருந்து நம்ம போகிறோம் அங்கே. அப்போ போகிறப்ப என்னென்னா, ஒரு பையன் மாநில கல்லூரியிலேருந்து டெய்லி வந்து வர்றான் சார் உங்களை பார்க்குறதுக்காக, ஆனால் நீங்கள் எப்பயுமே பிஸியாக இருக்கீங்க, என்னைக்காவது அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்குமான்னு கேட்டு போனான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பிஏ போய். ஒரு நாள் 5 நாள் போனேன் தொடர்ந்து, 6வது நாள் என்னை உள்ளே கூப்பிட்டார். உள்ளே கூப்பிட்டோடனே உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்றது மாதிரி கேட்டார். என்ன தம்பி என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் ரொம்ப மரியாதையாக பேசுவார், உங்களுக்கு தெரியும். என்னதான் வேணும், 5 நாளாக வந்து தொந்தரவு பண்ணுறேன், என்னதான் வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி சார், ஐ வாண்ட் டு பிகம் ஏ சிவில் சர்வெண்ட், ஸோ ஐ நீடு யுவர் கைடன்ஸ், ஐ டோன்ட் ஹவ் தட் மச் மணி டு ஜாயின் இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட், ஸோ ஐ நீட் யுவர் சப்போர்ட் சார்ன்றது மாதிரி சொல்கிறேன் அவர்கிட்ட. அவர் உடனே சொல்கிறாரு, சரின்னு ஒரு பேப்பர் எடுத்து கடகடன்னு என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணுமோ அந்த புக்ஸ் எல்லாம் ஒரு எழுதி, இதெல்லாம் ஃபஸ்ட் ரீடிங், இதெல்லாம் முடிச்சுட்டு நீ மறுபடியும் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அனுப்பிச்சார். அங்கே தான் என்னோடய பயணம் வந்து ஆரம்பித்தது. அந்த அவர் எழுதி கொடுத்த புத்தகத்தை எதையுமே படிக்கல. ஓகே, படிக்காமல் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தாச்சு 96. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொது அறிவு புத்தகத்தை மார்க்கெட்டில் வாங்கிக்கிட்டு, ஓகே நம்ம தானே செய்வோம் ஜென்ரலாக, ஜிகே டுடே சும்மா காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ இதை மட்டும் பார்த்துட்டு இப்போ எக்ஸாம் வந்து எழுதியாச்சு. என்ன ரிசல்ட்ன்றது நான் சொல்லவே தேவையில்லை இல்லையா 96. அதுக்கப்புறம் 97 98 கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. பெரியார் திடலில் பயிற்சி மையங்கள், அங்கே வந்து இலவச பயிற்சி மையங்கள்லாம் அங்கே கொடுத்தாங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நல்லா அமைஞ்சுது. அங்கே எனக்கு வந்து சார் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுக்க அங்கே வந்தார். அவர் பேர் வந்து ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு. தரன் சார் இப்போ வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கார், சைனாவில் இருக்கிறாங்க, இந்தியாவோட அம்பாசிடராக அந்த மாதிரியான பொறுப்பில் இருக்காங்க. அப்போது ஒரு ஆர்டினரியாக ஜஸ்ட்டு அவரும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் படித்த விஷயத்தை பார்ட் டைமாக வந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எங்களை எடுத்துக்கிட்டு போகிறார். எக்ஸலண்ட்டான டீச்சர், ஃபஸ்ட் டைம் வந்து அப்போ தான் நான் பார்க்குறேன், ஒரு அற்புதமான ஒரு டீச்சர். அதுக்கப்புறம் அங்கே பெரியார் திடலில் நமக்கு நல்ல நண்பர்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ப்ரிப்பரேஷன் தோக்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது, இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன தேவை அப்படின்றத. அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் வார வாரம் எல்லா சட்டையும் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருப்போம், நிறைய தோல்விகள் வரும். 98 வரைக்குமே நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல, பிஜி பண்ணுறேன் வேலை கிடைக்கல. 99 பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்பாயின்மெண்ட் ஆர்டராக வருது, நான் எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரிசல்ட் வருது, வரிசையாக வருதுங்க. குரூப் 12 கிளியர் ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்டியூட்னா கிளியர் ஆகுது, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் எழுதுனா அது கிளியர் ஆகுது. என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நான் எழுதணும், அந்த வருஷம் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுதுறேன், யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகுது, இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறேன் கிளியர் ஆகுது, எல்லா எக்ஸாம்ஸும் அந்த 99 தான் கிளியர் ஆகுது.
அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு இது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஜெயிக்கிறதுக்கு வந்து தொடர் முயற்சி தேவை, விடாமுயற்சி தேவை, பொறுமை தேவை. அப்போ மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் கிரேட் இன் யுவர் லைஃப், யூ ஷுட் ஹாவ் எ ப்ராப்பர் அப்ரோச், ப்ராப்பர் பிஹேவியர். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நாட் ஓன்லி கோயிங் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ், இட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி. இட்ஸ் நாட் எ டெஸ்ட் ஆஃப் நாலேஜ், இட்ஸ் எ டெஸ்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. த பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் transparency, accountability, gratitude, proper communication, self-confidence, boldness, sympathy, empathy, right? In the attitude la irunda mattum da you can achieve. You should love the nation first, then you should love yourself next. In the mari irunda mattum da you should come for the civil services preparation. Otherwise better don't come for this. Otherwise, don't come for this. Because this is a noble service. Teaching is a noble service. அதேபோல சிவில் சர்வீஸும் மிகப்பெரிய நோபல் சர்வீஸ். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நினைச்சாரு அப்படின்னா எந்த லெவலுக்கு போக முடியுது, ஈவன் கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு கூட போக முடியும். ஒரு தமிழர் வந்து கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேபினெட் செக்ரட்டரின்றது இந்திய டோட்டல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் எல்லா அதிகாரிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட் போஸ்ட். நெக்ஸ்ட் டு பிரைம் மினிஸ்டர் ஒரு பெர்மனன்ட் போஸ்ட், கவர்மெண்ட் பாடியில் ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி. நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் பிரைம் மினிஸ்டர் சார்பாக அதுதான் இந்தியாவினுடைய தலையெழுத்து. இந்தியாவினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு உன்னதமான பணிக்கு போகக்கூடிய இந்த பொசிஷனுக்கு உங்ககிட்ட சரியான பர்சனாலிட்டி இருந்தால் மட்டும்தான் யூ ஷுட் ஆஸ்பெக்ட் டு பிகம் எ சிவில் சர்வெண்ட். ஐ எம் ஷுர் டெஃபினெட்லி யூ ஹாவ் த டேலண்ட். உங்ககிட்ட எல்லா அற்புதமான குவாலிட்டிஸும் இருக்கு, நல்ல டேலண்ட்டும் உங்ககிட்ட இருக்கு. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த திறமைகள் உங்ககிட்ட இருந்தா கூட இந்த திறமையெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து குறைவா இருக்கு. ஸோ வி டிசைடட் டு கண்டக்ட் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அக்ராஸ் தமிழ்நாடு இன் அசோசியேஷன் வித் த விகடன் குரூப். இது எங்களுடைய 10வது ஆண்டு நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமே தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்நாள் லட்சியத்தை அடையிறதுக்காக, என்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்ன தெரியுமா, இந்த தமிழக இளைஞர்கள் மத்தியில் யூபிஎஸ்சி தேர்வு குறித்து இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்குறது தான் என்னுடைய வாழ்நாள் எய்ம். இந்த 10 லட்சம் பேர் குரூப் 1க்கு அப்ளிகேஷன் போட்ட பசங்களில் எப்படியாவது என் வாழ்நாளில் 1 லட்சம் பேரையாவது நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போட வச்சிடணும். அதான் என்னுடைய எய்ம். அந்த 1 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய முயற்சிகள், இவ்வளோ பெரிய முயற்சிகள். 500 காலேஜ் மேலே போய் பேசியிருப்பேன், எத்தனை ப்ரோக்ராம் நடத்தியிருப்பேன். எவ்ரி இயர் ஒரு 500 அப்ளிகேஷன் தான் ஏறுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 500 அப்ளிகேஷன் ஏறும். இப்படியே கொண்டு போய் என்றைக்கு நம்ம அப்ளிகேஷன் ஏற்றுறது, அட்லீஸ்ட் அதுக்குடைய ப்ரிப்பரேஷன் உள்ளே வந்துட்டாங்கன்னா, சரி சார் 1 லட்சம் பேரை நீங்கள் அப்ளிகேஷன் போட வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன சாதிச்சிருவீங்க? ஒன்று, இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்னன்னே தெரியாது. இந்த உலகத்தை பற்றி, இந்தியாவை பற்றி, இந்திய பொருளாதாரத்தை பற்றி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி, இந்திய வரலாறை பற்றி, இந்திய கலாச்சாரத்தை பற்றி, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறை பற்றி, இந்த தேசத்தை பற்றி, அண்டை நாட்டுடைய உறவுகளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது குறித்து எல்லா டாப்பிக்லையும் உங்களால் பேச முடிய அளவுக்கு ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அமையும். முதல்ல 1 லட்சம் இளைஞர்கள் அற்புதமாக வந்து வழிநடத்தப்படுவார்கள். படிப்பது மட்டுமே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சமுதாயம். அந்த அறிவெல்லாம் உள்ளே போகிறப்ப இளைஞர்கள் வந்து வேற பக்கம் டைவெர்ட் ஆக மாட்டாங்க. முதல் பாயிண்ட், 1 லட்சம் இளைஞர்கள் யூபிஎஸ்சி படிக்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும், எக்ஸலண்டாக மாறும் அந்த சொசைட்டி. எவ்ரி ஏரியாவில் எவ்ரி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் இருந்தானா போதும், ஹி வில் எஜுகேட் யூ. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு உள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எலெக்ஷன் கமிஷன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த எலெக்ஷன் இஸ் கண்டக்டட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் பவர், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் ஹவு த கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங், போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் சென்ட்ரல் கவர்மெண்ட். யூ வில் பி ஹைலி எஜுகேட்டட்.
ஹைலி நாலேஜபிள். அந்த பர்பஸ்க்காகத்தான் இந்த 100,000 இளைஞர்களை முதல்ல உள்ள வர வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ரெண்டாவது, இன் கேஸ் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், ஐ எம் 100% ஷுர் டெஃபினெட்லி யூ வில் கெட் எ கவர்மெண்ட் ஜாப். ஒரு 100 வேகன்சி குரூப் ஒன்ல கிளியர் ஆகுதுன்னா 80 வேகன்சி வந்து யாரு ஃபில்அப் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான், 80 பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க குரூப் ஒன்ல. எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, இந்த 30 கால அனுபவம் என்ன கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, நீ பெரிய இலக்கை நோக்கி நீ ஓடுற அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் பை ப்ராடக்ட் மாதிரி உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நீ வந்து திருப்தியாக ஆகி நின்றக்கூடாது. அடுத்து 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 அடுத்துன்னு வந்து ஒரு தேடல் வச்சுக்கிட்டே இருக்கும். 15 வருஷம் ஆச்சுங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாப்பரை பார்த்து. எத்தனை வருஷம்? 15 வருஷம் ஆச்சு. கல்வியில் முன்னேறி இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில், எங்கே பார்த்தாலும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில், பெண் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாநிலத்தில், வருடத்திற்கு 700,000 பொறியியல் பட்டதாரிகள் வெளியில் வரக்கூடிய இந்த மாநிலத்தில், 2,200 கல்லூரிகள் இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில், 15 வருஷம் ஆச்சு ஒரு ஆல் இண்டியா டாப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. 15 வருஷம் ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலை. தமிழ்நாட்டில் இருந்து குறிப்பாக அதில் தமிழ்நா மாணவர் எப்போ வந்து வெற்றி அடைகிறாரோ ஆல் இண்டியா ரேங்க் 1, அப்போ தான் நான் லபாஸ்னா, லபாஸ்னா தெரியுமா, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே தான் வந்து ஐஏஎஸ்லாம் பாஸ் பண்ண பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நான் போன மாதம் அங்கே போயிருந்தேன். நான் போய் எல்லாருக்கூடையும் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம். கேட்லேயே வெளியில் வந்துட்டேன். எனக்குள்ளே வந்து ஒரு ஃபயர் வேணுன்றதுக்காக, எப்போ ஆல் இண்டியா லெவல் டாப்பரை நான் வந்து கொடுத்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கப்புறம் நான் லபாஸ்னா உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ஒரு முறையாவது அப்ளிகேஷன் போடணும். ஒரு முறையாவது இந்த தேர்வுக்கு சின்சியராக படித்து நீங்கள் எழுதும். எனக்கு ஆல் இண்டியா லெவலில் இப்போ டாப்பர் வாங்கின, ஐஐடியிலேருந்து டாப்பர் வாங்கின பையனே எனக்கு தெரியும். ஆர்டினரி கவர்மெண்ட் காலேஜிலேருந்து ஆல் இண்டியா லெவலில் டாப்பர் வாங்கின பையனே எனக்கு தெரியும். எல்லா ஸ்டோரியும் நான் பார்த்துருக்கேன். சுத்தமாக ரெண்டு கண்ணும் தெரியாமல் ஐஎஃப்எஸ்சி தியரி ஆகி பாஸ் பண்ணவங்க நான் பார்த்துருக்கேன். ஆரம்பத்துலேருந்து தமிழ் மொழியுமே படித்து ஐஏஎஸ் ஆன மணிகண்டன் ஐஏஎஸ்ஸையும் நான் பார்த்துருக்கேன். சார் அவருடைய அனுபவத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கு. எல்லா பேக்ரவுண்டும் வந்து வந்து யூ கேன் அச்சீவ் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் உண்மையான விஷயம். ஆனால் அடித்தளம் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? தேடல். உங்களுக்குள்ளே இருந்துச்சு பார்த்தீங்களா? நேற்று நைட்டே வந்துட்டாரு, காலையிலே வந்துட்டீங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக இந்த தேடல் வந்து? எதுக்காக இங்கே ஆக்டர் விஜய் வராருன்றதுக்காகவா இல்லையா? சங்கரசரவணன் சாரும் நானும் பிரிய சினிமா ஹீரோஸா? ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷுர் நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் நாங்கள் விதைகளை தூவிட்டு வர்றோம். ஆனால் எல்லா விதையும் முளைக்குமானா தெரியாது. ஆனால் 100% உறுதி, 11 வருஷமாக நான் பார்த்துருக்கேன், நான் சென்ற இடங்கள் எல்லா மீட்டிங்கில் இருந்தும் ஒரு சில விதைகள் முளைத்தெழுந்து என்னைக்கா ஒரு நாள் இணையந்து பார்க்க வருது. பார்க்க வர அன்னைக்கு சார் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், அதனால தான் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளே வந்தேன். பட் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் என்னை பார்க்க வந்து, சார் உங்களால் தான் நான் அன்னைக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னதை நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதே போல் நிச்சயமாக இந்த குரூப்பிலேருந்து ஒரு சில பேர் நிச்சயமாக வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது.